பர்சனாக கேட்டிருக்காரு. ஐபிஎல் மூலமாக இந்தியா போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன், அது எப்படி போக முடியும் அப்படின்றத நான் ஆன்சர் சொல்லியிருந்தேன். அதுக்கு எப்படி அதோட ரூட் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. ஐபிஎல் மூலமாக, ஐபிஎல்ன்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எல்லா பிளேயருக்கும், ஏன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் ஆஃப் கேம் அது. நீங்கள் ஐபிஎல்லில் பெர்ஃபார்ம் பண்ணும் போது இன்டர்நேஷ்னல் பிளேயருக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் உங்களோட டேலண்ட்டை காட்டுவீங்க, அப்போ தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் உங்கள் டீமுக்கு. அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் டீமோடு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியன் அரினாவில் உங்களுக்கு அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடியதுக்கோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் பவுலிங் போடுறதுக்கோ உங்களுக்கு ஸ்டஃப் இருக்குன்றத புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நீங்கள் இந்தியன் ரெக்கரிங்க்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் சொன்னேன் ஐபிஎல் மூலமாகவும் ஈஸியாக வராங்க நிறைய பேர். எப்படின்னா ஐபிஎல் ஆடுறாங்க, ஐபிஎல் மேட்ச் அப்போ கண்டிப்பாக ஆப்போனன்ட் டீமில் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்போ தான் டீமை ஜெயிக்க வைக்க முடியும். அப்போ அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க, எப்படி டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு ரெக்கரிங் பண்ணுறாங்க. அப்போ அந்த அரினாவுக்கு வந்தால் செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது.